வணக்கமானவர்களே இன்று நாம் ஆறாவது வகுப்பு சங்கத்தமிழ் புத்தகத்தில் பகையன் முப்பத்தி ரெண்டில் காணப்படுகின்ற காலம் பற்றி படிக்க போகிறோம் ஓகே காலம்னா என்ன காலம்னா நாம் செய்யும் செயல் எப்போது நிகழ்ந்தது என்பதை குறிக்க உதவுவது தான் காலம் காலம்னா என்னது நாம் செய்கின்ற செயலானது எப்போது நிகழ்ந்தது என்பதனை குறிப்பது தான் காலம் காலம் வந்து மூன்று வகைப்படும் காலம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் இதெல்லாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம்னா என்னது நடந்து முடிஞ்சதை குறிக்கிறது தான் இறந்த காலம் நிகழ்காலம்னா என்னது நடந்துட்டே இருக்கிறத நம்ம குறிக்கிறது தான் நிகழ்காலம் எதிர்காலம்னா என்னது இனி நடக்க போகிறத நம்ம குறிக்கிறது தான் எதிர்காலம் ஓகே சான்று நான் பார்த்தேன் முடிஞ்சிட்டு அப்போ அது இறந்த காலம் நான் பார்க்கின்றேன் நிகழ் காலம் நான் பார்ப்பேன் நடக்க போவது அப்போ எதிர்காலம் ஓகே தகுந்த காலங்களால் நிரப்புக ஃபஸ்ட்டு பாண்டியன் பந்து டேஷ் இறந்த காலத்துல நம்ம எழுதணும் அப்போ எப்படி எழுதணும் விளையாடினான் அப்புறமா நிகழ்காலமாக மாற்றணும் நான் பாடம் படிக்கிறேன் குதிரைகள் வண்டி இழுக்கும் கமலா கவிதை எழுதினாள் கிளைகள் ஒடிந்தன பொறுத்துக வந்தேன் இறந்த காலம் தருகின்றேன் நிகழ்காலம் வருவேன் எதிர்காலம் தகுந்த காலங்களை எழுதுக இன்று குமரன் வந்தான் நாளை குமரன் வருவான் நேற்று மழை பெய்தது இன்று மழை பெய்கின்றது நாளை ஊருக்கு செல்வோம் கடந்த வருடம் ஊருக்கு சென்றோம் நேற்று கடைக்கு சென்றேன் இன்று கடைக்கு செல்கின்றேன் நான் இன்று பள்ளிக்கு செல்லவில்லை நான் நாளை பள்ளிக்கு போவேன் நேற்று மீனவன் கடலுக்கு சென்றான் இன்று மீனவன் கடலுக்கு செல்கின்றான் ஓகே இதெல்லாம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வருது தகுந்த காலங்களால் நம்ம என்ன செய்யணும் எழுதணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் കാലം പറ്റി പഠിച്ചു താങ്ക് യു സ്റ്റുഡൻറ്റ്സ് അടുത്ത വകപ്പിൽ സന്ദിക്കലാം